தமிழினுடைய ஆக சிறந்த சிறுகதை எழுத்தாளரான சுந்தர ராமசாமி அவர்களினுடைய கதையை ஒவ்வொரு முறை படிக்கிற போதும் எனக்கு ஒரு விஷயம் ரொம்ப வியப்பா இருக்கும். பழைய நாட்களினுடைய ஞாபகங்களை இவ்வளவு துல்லியமாக விவரிக்க சூரா அவர்களை தவிர வேறு யாரால் முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப எனக்கு வரும். அதுவும் குறிப்பா அவருடைய பள்ளிக்கூட நாட்களை பற்றி அவர் எழுதிய பல சிறுகதைகள், நாடார் சார் கதை அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். இன்னைக்கு நான் படிக்க போற எங்கள் டீச்சர் அப்படின்ற கதையுமே அப்படித்தான். ஒரு காலகட்டத்தில் பள்ளிக்கூடங்கள் என்பது ஆசிரியர்களுக்கு நடுவிலே இருந்த அந்த உறவுகள், நட்பு, அதெல்லாத்தையும் நாம எவ்வளவு கூர்மையா கவனிச்சுட்டு இருந்திருக்கோம் இல்ல? அந்த இனிய ஞாபகங்களை கிளறி விடுகின்ற ஒரு கதை இது. த ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் அப்படின்றதே பலவிதமான பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருகிற இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு கதையை படிப்பதே கூட காயப்பட்டிருக்கிற நம்முடைய மனங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆறுதல் தருவதாகத்தான் இருக்கிறது. எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு ஆசிரியரும் அறம் என்பதை எப்படி கடைபிடித்தார் அப்படின்றத இந்த மாதிரியான கதைகளை படிக்கிற போது நமக்கு வாழ்க்கையை பற்றியும் நம்முடைய கல்வி நிறுவனங்களை பற்றியும் நம்முடைய ஆசிரியர்களை பற்றியுமான நம்பிக்கை மீண்டும் வலுப்பெறுகிறது. எங்கள் டீச்சர் அந்த காலத்து மகாராஜாக்கள் தான் கல்வி தேவதைக்கு எத்தனை பெரிய மனசுடன் ஆராதனை செலுத்தி இருக்கிறார்கள். இல்லாவிட்டால் இந்த பிரம்மாண்டமான கட்டடம் இங்கே எழும்பி விடுமா? ஒரு ஹை ஸ்கூல் அப்படின்னு சொன்ன உடனே ஆ என்று வியந்து போகிறார்கள். கல்லூரிகள் கூட இவ்வளவு பெரிதாக இல்லை என்று அயலூர் வாசிகள் சொல்ல நான் கேட்டிருக்கின்றேன். அப்போ இந்த பள்ளியில் நான் 8வது வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். 2வது வருஷமாக நான் தோற்க ஆரம்பித்தது அந்த நேரத்திலிருந்துதான் என்பது என்னுடைய ஞாபகம். அந்த நாட்களில் தான் எலிசபெத் தாமஸ் வந்து சேர்ந்தார். வட திருவிதாங்கூரை சேர்ந்தவர் வருகிறார் வருகிறார் என்று நாங்கள் காத்திருந்ததற்கு ஒப்ப வந்தே விட்டார். பத்மாவதி டீச்சருக்கு ஒரு பெண் துணை இல்லாமல் 30-40 ஆண் ஆசிரியர்கள் மத்தியில் ஒற்றைக்கு ஒருத்தியாய் வேலை பார்ப்பது நரக வேதனையாகத்தான் இருந்திருக்க வேண்டும். வகுப்பிலேயே அவர் குறைப்பட்டுக் கொள்வாராம். பி செக்ஷனை சேர்ந்த மாணவர்கள் எங்களிடம் சொல்லுவார்கள், எப்படி இந்த ஸ்கூலை விட்டு போய்விட்டால் போதும் என்றாகிவிட்டது என்பாராம். ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷன் செய்வதற்கான இன்ஸ்பெக்டர் வரும் போது அந்த இன்ஸ்பெக்டரிடம் தன் குறையை முறையிடப் போவதாகவும் பசங்கள் பேசிக்கொண்டனர். எனக்கு எனவோ பத்மாவதி டீச்சர் ராஜினாமா செய்துவிட்டு போய்விடுவார் என்றுதான் படுகிறது என்ற நிலைமையை பல கோணங்களில் ஆராய்ந்ததன் விளைவாக முடிவுக்கு வந்த பாவனையில் சொன்னான் சேஷன். அவன் பாவனைகளில் பெரியவன், உயரத்திலும் பெரியவன். சண்டை மூண்டு விட்டால் பென்சிலை தரையிலே தேய்த்து தேய்த்து கூறாக்கி எதிரியை குத்தி கிழிக்க வருவதில் அவன் ரொம்பவும் வல்லவன். அந்த நாட்களில் அவனுடைய பெயர் ஸ்கூல் வட்டாரங்களில் மிகவும் பிரபலமாக இருந்தது. பத்மாவதி டீச்சரின் குறை கடைசியில் நிவர்த்தியாகிவிட்டது. இன்ஸ்பெக்டரின் விஜயம் வீண் போகவில்லை. எலிசபெத் தாமஸும் பள்ளிக்கு வந்து சேர்ந்து விட்டார். அசம்பிளி ஹால் முன்னால் மாணவர்கள் கும்பலாக கூடிவிட்டனர் புது டீச்சரை பார்க்க. பெண்களோ ஹாலுக்குள் பக்கவாட்டிலிருந்து கம்பீரமாக மேலே செல்லும் ஏணியின் விசாலமான படியின் விளிம்பில் நடுப்பாகத்தை மட்டும் அழுத்தி பிடித்து கொண்டு ஒருவர் மேல் ஒருவர் துவண்டு விழுந்து கொண்டு அருகில் நிற்கும் பெண்களை விஷமத்தனமாக கீழ்ப்படிக்கு தள்ளிவிட்டு கொண்டு கிளு கிளுவென்று நகைத்து கொண்டு அமர்க்களப்படுத்தியவாறே நின்று கொண்டிருந்தனர். உள்ளே பிரவேசித்த வாத்தியாரம்மாவை எல்லாரும் வெகு நுணுக்கமாக ஆராய்ந்தார்கள். பத்மாவதி டீச்சர் எதிர்ச்சாறு ஏணிப்படி வழியாக படிகளில் கால் இடராது சாக்லேட் கலர் பட்டுப்புடவையை இடது கை விரலால் நாசூக்காக தூக்கி பிடித்தபடி இறங்கி மிடுக்குடன் நடந்து வந்து எலிசபெத்தின் கைகளை அன்புடனும் முகத்தில் செட்டான சிரிப்புடனும் பற்றி ஒரு குழந்தையை அழைத்து செல்வது போல வெயிட்டிங் ரூமுக்கு அழைத்து சென்றார். நிகழ்ந்தது என்னவோ இவ்வளவுதான். அந்த வேளையின் சாமர்த்தியமோ என்னவோ எல்லாம் கடவுளின் ஜோடனை போல கண்கொள்ளா காட்சியாக அமைந்து விட்டது. ரெண்டு பேர்ல யாரடி அழகு என்று ஒரு குட்டி தோழியின் தோளை சுரண்டி கேட்டது. ஹெட்மாஸ்டர் பின்னாலேயே நிற்பதை அது கவனிக்கவில்லை. அவர் கையை உயர்த்தி இங்க என்ன கூட்டம் என்று கத்தியதும் முட்டு வரையில் பாவாடையை சுருக்கியவாறு தெரித்தன அத்தனை அசடுகளும். ஆனால் அவ்விருவரும் ஜோடியாக வருகையில் அந்த குட்டி பெண் கேட்ட கேள்வி யாருடைய மனசில் தான் எழவில்லை? பதிலோ நாளுக்கு ஒன்றாக, வேலைக்கு ஒன்றாக, கோணத்துக்கு ஒன்றாக மாறிக்கொண்டே இருந்தது.
அத்தனை அழகும் பாரபட்சமின்றி ஆளுக்கு பாதியாக பங்கு வைக்கப்பட்டிருக்கையில் இந்த கேள்விக்கான பதில்தான் என்ன? அதற்கு மேல் மனிதனுடைய குதர்க்கத்துக்கு விடைதான் ஏது? ஆனால் பத்மாவதி டீச்சரின் அலங்காரம் வர வர பகட்டாகி கொண்டே வந்ததும் எங்களுக்கு தெரிந்தது. இருவருக்கும் ஏறத்தாழ சம வயது. ஜோடியாக அவர்கள் வந்தால் சந்தோஷமும் துக்கமும் நெஞ்சை நிரப்பும். காலை இளம் வெயிலில் இருவரும் மெல்ல அசைந்தாடி ஒன்றாகவே வருவார்கள். பூவும் சிரிப்பும் மெல்லிய வார்த்தைகளுமாக இருக்கும். காம்பவுண்டை தாண்டி கட்டடத்தை வந்தடைய ரெண்டு பேருக்கும் ரொம்ப நேரமாகும். இடைவெளி தூரம் குறைய குறைய முடிந்த மட்டும் ஒன்றாக பொழுதை கழிக்க விழையும் மனதின் உள்ளுணர்வால் கால்கள் பின்னிட்டு இருவருக்குமே நடை பம்மும். இரண்டு எட்டுக்கு ஒரு தடவை நிற்பதும் பேசுவதும் நகர்வது போல பாவனை கொள்வதும் நின்ற இடத்திலேயே நிற்பதுமாக எத்தனை பொழுதை கழித்து விட முடியும்? மாடி வரண்டாவின் தூவான கூரை ஜோடிக்கால்களை மறைக்கும் வரையில் அங்கேயே நிற்போம். அவர்கள் மறைந்த சில வினாடிகளுக்கெல்லாம் பரீட்சை ஹால் ஏணியின் வாயிலில் ஜோடி பூவும் தலையும் முளைத்தெழும் காட்சியின் வினோதம் எங்களுக்கு ஒரு நாளும் அலுத்ததில். எங்கள் மனசும் எண்ணங்களும் அவர்களை சுற்றி படிய எங்கள் மேல் அவர்கள் கொண்டிருந்த பாசமும் பாடம் கற்றுத் தருகையில் வெளிப்பட்ட அவர்களின் திறமையும் மட்டும் காரணம் அல்ல. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் கொண்டிருந்த நேசமும் தோழமை உணர்ச்சியும் எங்கள் மனதை அந்த வயதில் வெகுவாக கவர்ந்தன. அவர்கள் மனசுக்குள் மலர்ந்திருக்கும் அந்தரங்கம் எங்கள் இதயங்களிலும் எதிரொலித்தது. அந்த எண்ணமே சுகந்தமாக இருந்தது. அவர்கள் மனப்பிணைப்புக்கு தெய்வ சௌந்தரியம் ஏற்ற நிஜமும் கற்பனையுமாக மாணவர் உள்ளம் புனைந்த கதைகள் அநேகம். நட்பின் ஸ்ருதி கலையாமல் அப்படியே அவர்கள் இருந்திருந்தால் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்கும். எனினும் எதுவும் நாம் ஆசைப்படும்படியா நடந்து விடுகிறது. எலிசபெத் தாமஸுக்கும் பத்மாவதிக்கும் நடுவில் வெப்பக்காற்று வீச ஆரம்பித்து விட்டது. எங்களுக்கும் பி பிரிவு மாணவர்களின் தரத்துக்கும் ஏணி வைத்தால் கூட எட்ட முடியாது. எல்லா பரீட்சையிலும் முதல் மதிப்பெண்களை பி பிரிவு மாணவர்கள் தான் வாங்குவார்கள். இதற்கு பி பிரிவு தலையாய மூளைகளின் சேமிப்பு கிடங்கு என்பது ஒன்றும் அர்த்தம் அல்ல. அவர்களுடைய விடைத்தாள்கள் பத்மாவதி டீச்சரின் திறமைக்கு அத்தாட்சி. மண்டை ஓட்டை கழற்றி பாடங்களை உள்ளே வைத்து மூடி விடுவதில் அவர் காட்டுகிற சாமர்த்தியம் அலாதியானது. அவருடைய திறமையை ஆசிரியர்கள் அனைவருக்குமே அவர் மேல் பொறாமையை ஏற்படுத்தும். சென்ற வருஷம் சீதாலட்சுமி அம்மாள் நினைவு பரிசு வழங்குகையில் ஸ்ரீமதி பத்மாவதி அம்மாள் மனசு வைத்தால் ஒரு பெருச்சாளிக்கு கூட பித்தாகரஸ் தேற்றத்தை அவரால் கற்று தந்து விட முடியும் என்று தலைமை ஆசிரியர் சொன்னது முழுவதும் உண்மைதான். அந்த ஆண்டும் கால் வருஷ பரீட்சையில் பத்மாவதி டீச்சரின் மாணவனான பி பிரிவை சேர்ந்த பி ராமன் தான் கணக்கில் முழுசாக 100 மார்க்கையும் தட்டி கொண்டு சென்றார். எங்கள் வகுப்பில் படிப்பில் சூடிகை என்று கருதப்படுகின்ற கண்ணாடிக்காரி சரோஜினிக்கு 70க்கு மேல் மார்க்கு எம்பவில்லை. மொத்த மாணவர் 47 பேரில் நான் உட்பட 1/4 பேர் பேய். ஒற்றை இலக்கம் 1 டஜனுக்கு மேல் 2-3 பேர்களுக்கு சைபரும் கூட. இந்த நிலைமையில்தான் நாங்கள் எலிசபெத் டீச்சரிடம் எங்களை ஒப்படைத்து விட்டோம். வகுப்புக்கு வந்த முதல் நாளே கால் வருஷ பரீட்சையில் எங்களுக்கு கிடைத்த மார்க்குகளை வரிசையாக ஒவ்வொருவராக எழுப்பி கேட்டுக்கொண்டே வந்தார். அவமானமாகத்தான் இருந்தது. எவ்வளவு ஏமாற்றம் அவருக்கு ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஒரு சுலபமான கணக்கு என்று சொல்லியவாறு கரும்பலகையில் எழுத ஆரம்பித்தார். அந்த சுலபமான கணக்கே எங்களை பெரும்பாடு படுத்தி விட்டது. அநேகருக்கு வழி வழியாய் வந்தும் விடை மட்டும் வரவில்லை. தொடர்ந்து சோதித்ததில் 7ஆம் வகுப்பு கணக்குகள் கூட பல பேருக்கு எட்டவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. எலிசபெத் தாமஸ் சிரித்தவாறு கீழ் வகுப்பிலிருந்து கைகளை தரையில் ஊன்றி நகர்ந்து நகர்ந்து நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்க என்றார். அசட்டு சிரிப்பு சிரித்தோம். போனதெல்லாம் போட்டோம். மேல் வகுப்பு உங்க அத்தனை பேரையும் சிப்பாய் மாதிரி அணிவகுத்து போக வைக்க என்னால் முடியும் என்றார். கைத்தட்டாத குறைதான், எங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சி. கனநேர மௌனத்துக்கு பின் உங்கள் ஒத்துழைப்பும் எனக்கு கொஞ்சம் தேவை என்றார். அவர் சொன்ன விதமே ரொம்ப அழகாக இருந்தது. எங்கள் தலைகள் எல்லாம் பலமாக அசைந்தன. முதல் நாளே அவர் எங்களை முந்தானையில் கட்டி கொண்டு போய்விட்டார். அன்றிலிருந்து அவர் மேற்கொண்ட உழைப்பு கடினமானது. அடியை பிடித்து சொல்லித்தர ஆரம்பித்தார். எத்தனை தடவை வேண்டுமென்றாலும் ஒரே பாடத்தை திரும்ப திரும்ப சொல்லித்தர அழுக்காத மனசு அவருடைய மனசு. வாரம் தவறாமல் வகுப்பு பரீட்சைகள் நடந்தன. ஒவ்வொரு நாளும் வீட்டு பாடம். இதற்கு முன் கடமையிலிருந்து தவறிவிட்ட ஆசிரியர்களுக்காகவும் எங்களுக்காகவும் சேர்த்து அவரே தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருப்பது போல அவ்வளவு உழைத்தார். அவர் மேற்கொண்ட சிரமமும் சிரத்தையும் எங்களை கடைத்தேற வைப்பதில் அவர் காட்டிய கரும வைராகியமும் அவர் பேரில் எங்களுக்கெல்லாம் அனுதாபத்தையும் அன்பையும் ஏற்படுத்தின. அவருடைய திட்டம் வெற்றி பெறுவதற்காகவே நாங்கள் மனசை கொடுத்து படிக்க ஆரம்பித்தோம் என்றும் சொல்லலாம்.
அத்துடன் அவர் பாடம் சொல்லி தந்த முறையே கவர்ச்சிகரமானது. எண்களை எல்லாம் ஒரு கருணையோடும் ஜீவகாருண்யத்தோடும் பார்க்க நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். ஒரு நாள் டீச்சர் பேசிய பேச்சு எங்களை திகைப்பில் ஆழ்த்து விட்டது. இந்த வருஷம் சீதாலட்சுமி அம்மாள் நினைவு பரிசு இந்த வகுப்புக்கு தான் கிடைக்கப் போகிறது என்று ஒரே போடாய் போட்டார். என்ன இது, எங்களால் அதை பெற முடியுமா? இறுதி பரீட்சையில் கணக்கில் முழுசாக 100 மார்க்கையும் வாங்கிவிடுவது அத்தனை சுலபமா என்ன? நாங்கள் வாயை திறக்கவில்லை. என்ன, ஒருத்தருமே பேச காணோம், சரோஜினி என்ன என்று தூண்டில் போட்டார் டீச்சர். சரோஜினி குண்டலம் அசைய தலையை கவிழ்த்து கொண்டாள். பரிசு இந்த வருஷம் நமக்குத்தான் கிடைக்கப் போகிறது, நிச்சயம் என்றார் மீண்டும். நாங்கள் குளிர்ந்து போனோம். ஏன், அவர் வாக்கு பலிக்க கூடாது என்பதுண்டா? உறுதியாலும் உழைப்பாலும் எதைத்தான் சாதிக்க முடியாது. நாள் ஆக ஆக பரிசு இந்த தடவை எங்களுக்குத்தான் என்ற நம்பிக்கை எங்கள் மனசிலும் பலத்து விட்டது. பி பிரிவு மாணவர்கள் எதிர்பட்டால் நாங்கள் தலை நிமிர்ந்து நடக்க ஆரம்பித்து விட்டோம். காரணமாக ஒரு முறை சண்டே கூட வந்துவிட்டது. ஒரு நாள் காலையில் எங்கள் வகுப்புக்கு முன்னால் நான், ரவீந்திரன் தம்பி, தேவனேச சர்மா, கோலப்பன், கிருஷ்ணசாமி, அப்புக்குட்டன், சாமு எல்லாரும் நின்று கொண்டிருந்த போது சேஷனும் அவனுடைய சகாக்களும் பி ராமனும் அவனுடைய விசிறிகள் சில பேரும் எல்லாரும் பி பிரிவை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து சேர்ந்தார்கள். ஏதோ பேச்சுவாக்கில் கிருஷ்ணசாமி இந்த வருஷ பரிசை நாங்கள் தான் வாங்கி கொண்டு போக போகிறோம் என்று சொல்லி வைத்தான். அவ்வளவுதான், சேஷனுக்கு கோபம் வந்துவிட்டது. அப்படின்னு யார் சொன்னது? எங்க டீச்சர் தான் சொன்னாங்க. ஏன், உங்க டீச்சருக்கு ஜோசியம் தெரியுமா? கோலப்பன் முன்னால் வந்தான். ஜோசியம் தெரியாது, நல்லா பாட சொல்லித்தர தெரியும், மாணவர்களினுடைய திறனை மதிக்க தெரியும், நீ போ என்றார். கோலப்பன் ஆகஸ்ட் தியாகி, பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை எதிர்த்து புரட்சி செய்ததை ஒட்டி ஒரு நாள் சிறையிலே கூட இருந்தவர். அவனுடைய வார்த்தைகளில் சொல்வதென்றால் தமிழின் ஒரு எளிய காதலனும் கூட அவனுக்கு எதிராக வருகிறவர்கள் யாரையும் மாணவர் சமூகமே பகிஷ்கரித்து விடும். சண்டை முற்றிவிட்டது. பீராமனை கணக்கில் முறியடிக்க இந்தியாவில் இதுவரை ஒரு பயலும் பிறக்கவில்லை என்றான் சேஷன். பீராமன் சாப்பிட்டான் என்று பீச்சு குரலில் கத்திய சாமு தொடர்ந்து சாப்பாட்டு ராமன் என்று திருத்தமும் செய்தான். பல்லை உடைத்து விடுவேன் என்றான் சேஷன். உட பார்க்கலாம் என்று சொல்லியவாறு முகத்தை சேஷன் முகத்தருகே கொண்டு போனான் சாமு. சேஷன் சாமுவின் பல்லை உடைக்கவில்லை, சும்மாவும் இருக்கவில்லை. சாமுவை பிடித்து தள்ளியவாறு பத்மாவதி டீச்சருக்கு ஜே என்று கத்தினான். அவனுடைய நண்பர்கள் எல்லாம் ஜே என்று கத்தினார்கள். இதற்கு மேல் நம் தியாகியால் சும்மா இருக்க முடியுமா? எலிசபெத் டீச்சருக்கு என்றான். நாங்கள் அடி வயிற்றிலிருந்து ஜே என்று கத்தினோம். இப்படியே அது வளர்ந்து கொண்டே போய் மகாத்மா காந்திக்கு ஜே என்ற வரையில் போய்விட்டது. சேஷன் பென்சிலை உருவி தரையில் தேய்க்க ஆரம்பித்து விட்டான். ரத்தம் செந்தி இருக்க வேண்டும். நல்ல வேளை மணி அடித்தது, நாங்கள் எல்லாம் வகுப்புக்கு போய்விட்டோம். இந்த விஷயம் எலிசபெத் டீச்சர் காதில் விழுந்தது. எதுக்கு அவசியம் இல்லாம சண்டை போடுறீங்க என்று எங்களை கடிந்து கொண்டார். அது மட்டுமல்ல, நாங்கள் பத்மாவதி டீச்சரை கேலி செய்தோம் என்று அவரே புகார் செய்ததாகவும் டீச்சர் சொன்னார். கோலப்பன் எழுந்து நின்று எங்களால பரிசு வாங்க முடியாது என்று எங்களை அவமானப்படுத்துகிறார்கள் என்று சொல்லி ரத்தம் கொதிக்குது டீச்சர் என்று முணுமுணுத்தார். எலிசபெத் டீச்சரின் தன்னம்பிக்கையும் எங்களினுடைய உழைப்பும் வீண் போகவில்லை. அவரை அரை வருஷ பரீட்சையில் மார்க்குகளை நாங்கள் அள்ளி கொண்டு வந்து விட்டோம். சரோஜினி 100க்கு 100 கண்ணாடிக்காரி கொடியை நட்டு விட்டாள். விடைத்தாள்களை திருத்திய பத்மாவதி அம்மாளே தன் கையால் சரோஜினிக்கு 100க்கு 100 மார்க் போடும்படி ஆகிவிட்டது. கணக்கு மன்னன் பீராமனுக்கு அந்த பரீட்சையில் கிடைத்த மார்க் என்ன என்பது எனக்கு சரியாக இப்போது நினைவில் இல்லை. ஆனால் அவன் 100க்கு 100 பெறவில்லை என்பது நிச்சயம். ஏனென்றால் பீராமனும் அவருடைய விசிறிகளும் சேஷன் கூட்டாளிகளும் எங்கள் டீச்சர் கேள்வித்தாளை ரொம்ப கடினமாக அமைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார்கள். மூளை வேணுண்டா மண்டுகளா என்றார் கோலப்பன். மீண்டும் சண்டையும் சச்சரவும் ஆரம்பித்து விட்டது. ஸ்கூலை விட்டு வெளில வாங்க, அப்ப தெரியும் நாங்க யாருன்னு கருவினான் சேஷன். ஏ மூட்டை, ஏ கொசு, ஐயோ பயமா இருக்கே என்று கோலப்பன் பி பிரிவு மாணவர்களின் குரலாக ஒலித்தார். விடைத்தாள்களை விநியோகம் செய்த அன்று தலைமை ஆசிரியர் எங்கள் வகுப்புக்கு வந்து எங்கள் முன்னிலையிலேயே டீச்சரை வெகுவாக பாராட்டினார். ஒரு ஆசிரியருக்கு இதை விட மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் எது? பூரித்து போய்விட்டார். நாணத்தால் முகம் சிவந்து பார்வை காலுக்கு அடியிலே லயித்து விட்டது. தலைமை ஆசிரியரை வழி அனுப்ப எழுந்து நின்ற எங்களை மீண்டும் உட்கார சொல்ல கூட பிரஜையின்றி விழிகள் எங்கள் திசையில் பார்த்திருந்தாலும் எதையும் உணராத ஒன்றாகி காலமும் இடமும் மன வெளியிலிருந்து கழன்று போய் சுய லயிப்பில் மிதந்தபடி நின்று கொண்டிருந்தார். பெருமிதம் கண்களிலும் முகத்திலும் பிரவாகம் எடுத்து ஓடியது. விழிகளிலும் பார்வை திரும்பியதும் டீச்சர் சிரித்தார். போக போக குழந்தை மாதிரி வாய் விட்டே சிரிக்க ஆரம்பித்து விட்டார். நாங்களும் சிரித்தோம். சிறந்த மாணவர்களுக்கு உதாரணமாக நாங்கள் திகழ்கிறோம் என்று தாராளமாக பாராட்டினார்.
சரோஜினியின் அருகே சென்று அவள் முதுகில் தட்டி கொடுத்தார். சரோஜினி எழுந்து நின்றாள். அப்போது சரோஜினி டீச்சரின் காதில் ஏதோ முணுமுணுத்தது எங்கள் காதுகளில் விழவில்லை. அவளுடைய உதடுகள் அசைய அசைய டீச்சரனுடைய முகம் கோரமாக மாறியது. அவரால் நிற்கவும் முடியவில்லை. அப்படியே நாற்காலில் உட்கார்ந்து கொண்டார். எங்கள் முன்னால் உடைப்பட்டு விடக்கூடாது என்ற வீம்பில் துக்கத்தை விழுங்கி பார்த்தும் அது திமிரிக் கொண்டு வந்தது. கழுத்தும் முகமும் உப்பி சிவந்து விட்டன. டீச்சர், என்ன இது? டீச்சர்கள் அழலாமா என்ன? மணி அடித்தது. டீச்சர் எழுந்து நின்றார். சரோஜினி, பத்மாவதி டீச்சரே சொன்னதாவா அந்த பெண்ணு உங்ககிட்ட சொன்னா? நாங்கள் டீச்சரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தோம். ஆமாம் டீச்சர் என்றாள் சரோஜினி. டீச்சரின் கண்கள் நிறைந்து விட்டன. அவர் கண்கள் எங்கள் முகங்களை சந்திக்காமல் எதிர்ச்சுவற்றில் படிந்தன. ஈனஸ்வரத்தில், கேள்விகளெல்லாம் நான் அவுட் பண்ணிட்டேனா என்று கேட்டார். அந்த குரலே எங்கள் மனதை தொட்டது. அவர் கேட்ட கேள்வியின் பொருள் அப்பொருள் அப்போது எங்களுக்கு தெரியவில்லை. ஒன்றும் பேசக்கூடாமல் பிண்டம் பிண்டமாய் விழுத்தபடியே இருந்தோம். நான் சொல்லி தந்தேனா என்று கேட்டார் மீண்டும். அவர் எங்கள் பதிலை எதிர்பார்த்து நிற்கையில் அமைதியில் கரைந்த அந்த நிமிஷம் மனசை பிழிந்து விட்டது. உண்மை கடவுளுக்கு தெரியும் என்று முனகியவாறு அவர் வெளியேறி சென்றார். எங்கள் டீச்சரின் மேல் மலை போன்ற ஒரு அபாண்டத்தை சுமத்த பத்மாவதி டீச்சருக்கு எப்படித்தான் மனசு வந்தது? கேள்விகளை பரீட்சைக்கு முன்னாலேயே எங்களிடம் சொல்லி இருக்கிறாராம். என்ன கொடுமையான வார்த்தை! உண்மை எங்கள் மனசாட்சிக்கு தெரியும். எங்களிடம் அவர் எதையுமே சொல்லி கொடுக்கவில்லை. சொல்ல போனால் எங்கள் டீச்சர் தான் கேள்விகளை அமைத்தார் என்பது கூட அன்று வரை எங்களுக்கு தெரியவே தெரியாது. மறந்தும் இது பற்றி அவர் எங்களிடம் பேசவில்லை. மாதிரி கேள்விகளை போட்டு கோடி காட்டியதாகவும் நினைவில்லை. வெறும் அபாண்டம். முன்னால் சொல்லித்தந்து பின்னால் தட்டி கொடுத்து தன்னையே ஏமாற்றிக் கொள்ளும் அசடா எங்கள் டீச்சர். மண்ணை பொன்னாக்க தெரிந்தவர். அவர் தண்ணீர் வார்த்தால் எருக்கிலே கூட ரோஜா மலராதா? ஆள் ஆளாய் வந்து எங்களை பார்த்து உதட்டை பிதுக்கி விட்டு சென்ற எத்தனை ஆசிரியர் சிகாமணிகள் எடுத்த எடுப்பிலேயே உங்களால் எதைத்தான் சாதிக்க முடியாது என்று கேட்டு எங்கள் மனசுக்குள்ளே நம்பிக்கை பூவை மலர வைத்தவர் அல்லவா? ஒளியை எங்கள் இதயங்களில் பாய்ச்சியவர் அல்லவா? தலை நிமிரச் சொன்னார், நிமிர்ந்தோம். இது ஒரு தவறா என்ன? நன்றாக செய்துவிட்டோம் என்பதால் நம்ப முடியாமல் ஆகிவிடுமா? சாட்சாத் சரஸ்வதி உங்கள் மாணவர்கள் அத்தனை பேரையும் மடியில் போட்டுக் கொண்டிருக்கிறாள் என்றே இருக்கட்டுமே. எங்களையும் கூட அவள் ஓரக்கண்ணால் பார்க்க கூடாது என்று ஏதாவது சட்டம் உண்டா? சொன்னவர் திறமையும் கேட்டவர் உழைப்பும் காற்றில் போய்விடும். அசூயை, பெரும் அசூயை, பொறாமை. டீச்சர், நீங்கள் எந்த கேள்விகளையும் எங்களுக்கு அவுட் பண்ணவில்லை. மறுநாள் எலிசபெத் டீச்சர் வரவில்லை. இனிமேல் அவர் வரவே மாட்டார் என்ற ஹேஷ்யம் கூட குப்பென்று கிளம்பிவிட்டது. எங்கள் கதி என்ன ஆகப் போகிறது? திரும்பவும் ரிங் மாஸ்டர்களான கணக்கு டீச்சர்களிடம் அகப்பட்டு கொண்டு அலல்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் தலைவிதியா? நல்ல வேளை, மறுநாள் மணி அடித்துக் கொண்டிருக்கையில் அலை அலையாக எழுந்த மணியின் நாதத்துக்கு ஆட்பட்டு வரவேண்டாம் என்றிருந்த மன உறுதி தளர்ந்து ஓடி வந்தவர் போல டீச்சர் பள்ளிக்குள்ளே நுழைந்து விட்டார். அன்றும் சரி, அதற்கு பின் வந்த நாட்களிலும் சரி, அவரையும் பத்மாவதி டீச்சரையும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் ஒன்றாக பார்த்ததே இல்லை. அவர் வேறு, இவர் வேறு என்றாகிவிட்டது. பள்ளிக்கூடத்தில் நடமாட்டம் ஆளுக்கு ஒரு இடமாய் பதிந்து விட்டது. ஜோடி கால்கள் நின்றதும் மறைந்ததும், ஜோடி தலைகள் முளைத்ததும், நின்று நின்று சேர்ந்து பேசியதும் சிரித்ததும் எல்லாம் பழங்கதையாய் போனது. அன்று வகுப்புக்குள் நுழைந்த டீச்சர் ஒரு துயர சம்பவம் நடந்த சுவட்டையை காட்டிக்கொள்ளவில்லை. எப்போதும் போல் ஸ்ரத்தையோடும் உற்சாகத்தோடும் பாடங்கள் எடுத்தார். உற்சாகம் கொப்பளிக்கும், சிரிப்பு கொப்பளிக்கும் பேச்சாகவே வகுப்பு திகழ்ந்தது. இறுதி பரீட்சை நெருங்கி கொண்டிருக்கும் போது டீச்சர் மீண்டும் ஒரு நாள் அந்த பழைய பேச்சையை தூக்கி போட்டார். ஒரு துயர சம்பவத்தையும் மோசமான தூஷணையையும் ஞாபகப்படுத்தக்கூடிய அப்பேச்சு சிறிது தயக்கம் என்று அவருடைய வாயில் பிறக்கும் என்று நாங்கள் நினைக்கவே இல்லை. சீதாலட்சுமி அம்மாளின் நினைவு பரிசு எங்கள் வகுப்புக்கு தான் கிடைக்க வேண்டும் என்று டீச்சர் சொன்னார். நமக்குத்தான் கிடைக்கும், வேண்டுமென்றால் பாருங்களேன் என்று டீச்சர் சொல்கிறார். இந்த தடவை பரிசு நமக்கு தான் டீச்சர் என்கிறான் கிருஷ்ணசாமி. உனக்கு அப்படித்தான் தோன்றுகிறதா? பேஷ் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார். இந்த அசட்டு கிருஷ்ணசாமி சொல்லுவதையெல்லாம் தேவ வாக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலையில எங்க டீச்சர் இருக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் என்று சொல்லிவிட்டு தன் கை நகத்தை பார்த்தபடி ஒரு கணம் மௌனத்தில் ஆழ்ந்தார். கேள்வித்தாட்கள் இந்த தடவை வெளியூரில் தயாராகி வருகின்றன. முன்பு போல நான் கேள்விகளை எல்லாம் அவுட் பண்ண முடியாது என்று சொல்லிவிட்டு துயரம் தோய்ந்த ஒரு சிரிப்பை சிரித்தார். நெஞ்சில் தைத்த முள் அப்படியேதான் இருக்கிறது போல இருக்கிறது. காலம் முள்ளை பிடுங்க விட்டு விடாமல் இவர் கையால் பொத்தி பொத்தி அதை பேடி வருகிறார் என்று தெரிந்து கொண்டேன். இறுதி பரீட்சையில் நாங்கள் பரிசு பெற்று விட்டோம் என்றால் அவருடைய திறமையும் எங்களுடைய தரமும் நிரூபணமாகிவிடாதா? அவ்வாறு நிகழ்ந்து பரிசை தலைமை ஆசிரியர் எங்கள் டீச்சரின் கரங்களில் அளிக்கும் போது எழும் கரகோஷம் அபாண்டத்தை உமிழ்ந்த அந்த ஆத்மாவை எத்தனை வலுவாக தாக்கும்!
அந்த கணத்திலேயே சத்தியம் வெளிப்பட்டு அவர் மீது படிந்திருக்கும் களங்கமும் ஓடிப்போய் விடாதா? இத்தனைக்கும் அவர் எங்களைத்தானே நம்பிக்கொண்டிருக்கிறார். பரீட்சையும் வந்தது. போர்மனைக்கு செல்லும் யுத்த வீரர்களின் மனநிலையை டீச்சர் எப்படியோ எங்களுக்கு ஏற்படுத்தி விட்டார். எங்களுடைய வீரத்தையும் சாகசத்தையும் கடைசி கண்ணியாக நம்பி ஒரு தேசமே காத்து கொண்டிருப்பது போல எங்களுக்கு ஒரு பிரமை. பழைய பாடங்களை புரட்டி புரட்டி சொல்லித் தருவதும், தனித்தனியாக எங்கள் சந்தேகங்களை தீர்த்து வைப்பதும், சனிக்கிழமைகளை கூட விட்டு விடாமல் வகுப்புகள் நடத்தவும் சதா சர்வகாலமும் இதே வேலையாக இருந்தார் டீச்சர். எந்த கோணத்தில் அரசி பார்த்தாலும் அவருடைய ஆசை நிச்சயம் நிறைவேறி இருக்க வேண்டிய ஒன்று. அதிலிருந்து பிறக்கும் சந்தோஷத்தை அடைய முற்றிலும் தகுதியானவர். அவரை போன்ற ஒருவரின் ஸ்பரிசம் படுகிற போதுதான் ஒரு கிண்ணமோ தம்ளரோ பரிசாகிறது. அவர் கையில் அதை அளிப்பதற்கும் அந்த காட்சியை பார்ப்பதற்கும் அந்த நிமிஷத்தில் கை தட்டுவதற்கும் ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பது கூட ஒரு விதத்தில் அதிர்ஷ்டம் தானே. எங்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் வாய்க்கவில்லை. இறுதி பரீட்சை என்பதே எங்களை விடவும் எலிசபெத் டீச்சரை சோதிக்க வந்த ஒன்று என்றாகிவிட்டது. கனவு பொய்த்து போய்விட்டது கூட பெருசல்ல, அதை தாங்கி கொள்ளலாம். எல்லார் முன்னிலையிலும் அவமானப்படுத்து தலைக்கவிழ்ந்து நிற்கும்படி ஆகிவிட்டது. ஒரு கன நேர பலவீனத்துக்கு அவர் ஆட்பட்டு விட்டதை விதி என்று சொல்லலாம், பலவீனம் என்றும் சொல்லலாம். இங்கும் எங்கும் போல வார்த்தைகள் அர்த்தமற்றவைகளாகவே ஒலிக்கின்றன. ஆனால் எலிசபெத் டீச்சர் போன்ற ஒருவரின் வாழ்வில் இது போன்ற ஒரு நிகழ்ச்சி ஊடுருவி விடுவதில் அமைந்திருக்கும் சோகம் 20 வருஷங்களுக்கு பிறகு இன்றைக்கு எண்ணி பார்த்தால் கூட என் மனசை பிழிகிறது. கடைசி நாள் கணக்கு பரீட்சை நடந்து கொண்டிருக்கையில் அந்த சம்பவம் நடந்தது. பரீட்சை முடிய 5 நிமிஷங்கள் தான் இருந்தன. அப்போது விடைத்தாட்களை கொடுப்பதற்காக சரோஜினி எழுந்து நின்றாள். அவள் அருகே வந்த எலிசபெத் டீச்சர், இன்னும் 5 நிமிஷம் இருக்கேன், திரும்பவும் பாரு என்று மெல்லிய குரலில் சொன்னது 2 மேஜைகள் தள்ளியிருந்த என் காதில் விழுந்தது. டீச்சர் குரலில் வித்தியாசம் தொனித்த உணர்வில் நான் அவர் முகத்தையே கவனித்தேன். முகம் எதையோ இழந்து விட்டிருந்தது. டீச்சர் சொன்னதற்காக மீண்டும் அமர்ந்து விடைத்தாள்களை புரட்டினாள் சரோஜினி. கடைசி மணியும் அடித்தது. எலிசபெத் டீச்சர் அவசரமாக சரோஜினி அருகில் வந்து, கடைசி கணக்கு வரையும் பார்த்தியா, என்ன அவசரம் என்று குளறியபடி அருகே இருந்த மாணவர்களிடம் விடைத்தாள்களை வாங்கி கொண்டே சென்றார். சரோஜினி சர் என்று கடைசி பக்கம் திருப்பி கீழுதட்டை பல்லால் கடித்தபடி ஏதோ திருத்தம் செய்வதை பார்த்தேன். உங்கள் நடவடிக்கையை நான் ஆட்சேபிக்கிறேன் என்ற குரல் ஹால் நெடுகிலும் எதிரொலித்தது. பத்மாவதி டீச்சர் பத்ரகாளி மாதிரி நின்று கொண்டிருந்தார். எலிசபெத் டீச்சர் அவர் நின்ற பக்கம் திரும்பி பார்க்கவில்லை. அவர் தம் முகத்தை யாரும் பார்க்க விடாமல் ஜன்னலை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார். தட தடவென்று ஓசை எழ பத்மாவதி டீச்சர் மேலே சென்றார். எலிசபெத் டீச்சர் முதல் நாள் வந்த அன்று அதே ஏணிப்படியில் பத்மாவதி டீச்சர் இறங்கி வந்து அவரை வரவேற்ற அந்த காட்சி என் மனதில் சித்திரம் போல விரிந்தது. விசாரணை ஆரம்பமானது. ஆரம்பத்தில் ஹெட்மாஸ்டர் கேட்ட கேள்விகளுக்கு எலிசபெத் டீச்சர் பதில் எதுவும் சொல்லாமல் அப்படியே சிலை போல நின்று கொண்டிருந்தார். அவருடைய மனசு பாறையாக உறைந்து விட்டது போல இருந்தது. இதுதான் என்னுடைய கடைசி கேள்வி என்று கூறிவிட்ட தலைமை ஆசிரியர், கடைசி கணக்கு வரையிலும் பார் என்று சரோஜியிடம் நீங்கள் சொன்ன போது அவள் தவறாக எழுதியிருந்த விடையை திருத்தி விட வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனசில் இருந்ததா என்று கேட்டார். நீண்ட நேர மௌனத்துக்கு பிறகு டீச்சர் இருந்தது என்று சொன்னார். ஹெட்மாஸ்டர் மாடிக்கு சென்று விட்டார். நான் வரண்டாவுக்கு வருகையில் எங்கள் டீச்சர் கிழக்கு ஓர சுவர் பக்கத்தில் ஒரு நிழல் மாதிரி நகர்ந்து கொண்டிருப்பதை பார்த்தேன். அதற்கு பிறகு நான் அவரை சந்திக்கவில்லை. வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அவர் கோட்டயத்துக்கே சென்று விட்டதாக பையன்கள் பேசிக்கொண்டார். ஏதோ ஒரு விதத்துல மனசை உரைய வைக்கிற ஒரு ஒரு கதை. 2-3 விஷயங்கள். நிறைய அலுவலகங்கள்ல பெண்கள் ஒருவருக்கொருவர் ரொம்ப நட்போட இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். எங்க போனாலும் ஒன்னா போவாங்க, பாத்ரூமுக்கு போனா கூட ஒன்னா போவாங்க, லஞ்சும் ஒன்னா சாப்பிடுவாங்க, எந்த நேரமும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருவரை விட்டு ஒருவர் இயங்கவே முடியாதா அப்படின்ற மாதிரி இருக்கும். எறும்பு கூட்டம் மாதிரி, ஈசல் கூட்டம் மாதிரி, தேனி கூட்டம் மாதிரி. பெண்கள் எப்போதுமே ஒன்றாகவே இருப்பதிலே ஒரு விதமான பலத்தை ஒருவரிடமிருந்து ஒருவர் பெற்றுக்கொள்வார்கள், குறிப்பாக அலுவலகங்களில். அப்ப பெண் டீச்சர்களே ரொம்ப குறைவா இருந்த ஒரு காலகட்டத்தில் 2 பெண் ஆசிரியைகள் ஒருவரோடு ஒருவர் கலந்து நட்பாக பழகுவதை அந்த பள்ளி எப்படி பார்த்துட்டு இருந்தது. ஆனா இருவருக்கு இடையிலும் ஒரு சின்ன பொறாமை வந்த பிறகு அந்த நட்பு என்பது எவ்வளவு பெரிய கேள்விக்குறியாக ஆகிவிடுகிறது. ஒரு நட்பின் மரணம் ஒரு நண்பரின் மரணத்தை விடவும் ரொம்பவும் கொடுமையானது. இந்த கதை சொல்ல வருகிற செய்தி அதுதான் எனக்கு படும். 2வது, எவ்வளவு அறம் இருந்திருக்கிறது நம்முடைய பரீட்சை அரங்குகளில். ஒரு ஒரு நல்லா படிக்கிற பெண்ணை பார்த்து கடைசி கணக்கை பாரு அப்படின்னு தான் அந்த டீச்சர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவே தவறு என்று அந்த தலைமை ஆசிரியர் விசாரிக்கிறார். அந்த ஆசிரியையும் தன்னுடைய மனத்திலே இருந்த எண்ணத்தை
பொய் சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் சும்மா தான் சொன்னேன், சாதாரணமா தான் சொன்னேன்னு சொன்ன சாட்சி கிடையாது. ஆனால் உண்மையை மறைக்காமல், ஆமா அவன் கணக்கை தப்பா போட்டிருந்தா அதை அவன் திருத்திக்கணுன்றதுக்காக தான் நான் திரும்பவும் சொன்னேன் என்ற உண்மையை ஒத்துக்கொள்ளுகின்ற அந்த அறம் அந்த ஆசிரியரிடம் இருந்தது. அந்த அறம் இருந்த ஆசிரியர் அடுத்த நாளிலிருந்து பள்ளிக்கு வரவே இல்லை என்பதை இப்போது நினைத்து பார்த்தால் கூட நம்முடைய கண்கள் கலங்குகின்றன. இப்படிப்பட்ட மனிதர்களும் இப்படிப்பட்ட அறமும் நம்முடைய பள்ளிக்கூடங்களில் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது என்று நினைக்கிற போது இந்த கதையை எழுதிய சூராவுக்கு நன்றி செலுத்தத்தான் தோன்றுகின்றது. நன்றி, வணக்கம்.